ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது 8/4/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை. ஈக்விட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி 50 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 5ஆம் தேதியோட எண்டில் 11,665 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ மார்க்கெட் 67 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது. க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே நாம் அன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் பார்த்துட்டோம். அந்த பதிவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். இன்றைக்கி 8ஆம் தேதிக்கான மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11,550 அப்படிங்கிற லெவலில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலை கொடுத்துருக்கு. ஸோ இந்த லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு அப்படின்னா 11,760 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஒரு ஃப்ரெஷ் மூவ் கொடுத்து 11,888 11,920 வரைக்கும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த 11,550 அப்படிங்கிற ட்ரேடிங்க்கு கீழே போச்சுன்னா தான் மார்க்கெட் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 11,550 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே ட்ராவல் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் கிட்ட ஒரு பாசிட்டிவான விஷயத்தை எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல். 8/4/2019 பிவோட் லெவல் 11,665 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டியோட முதல் சப்போர்ட் 11,620, செகண்ட் சப்போர்ட் 11,574, ரெசிஸ்டன்ஸ் 11,700, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,735. ஸோ இன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமைக்கு 11,620 கீழே போச்சுன்னா சப்போர்ட்டாகவும், 11,700 தாண்டி ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 30,084 அப்படிங்கிற லெவலில் 29,898 கீழே சப்போர்ட்டும், 29,712 கீழே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 30,222, அதுக்கப்புறம் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,360 இருக்குது. மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 12,000 அப்படிங்கிற லெவலில் ஸ்டில் மெயின்டைன் ஆகுது, 23 லட்சத்துக்கு மேலே. அதை தொடர்ந்து 11,900, 11,800, 11,700 க்ரூஷியலான சப்போர்ட்ஸ் இருக்குது. இருந்தாலும் 12,000ங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 22 லட்சத்துக்கும் மேலே 11,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸில் க்ரூஷியலான சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணுது. அதை தொடர்ந்து 11,600, 11,400, 11,300 எல்லாமே புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிக லெவலில் இருக்குது. அடுத்தது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எஃப்ஐஐ அண்ட் டிஏஏ டேட்டா 5ஆம் தேதியோட ட்ரேடிங் எண்டில் 4,279 கோடிக்கு பர்ச்சஸ் பண்ணி 3,481 கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 797 கோடிக்கு பர்ச்சஸ் பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 3,131 கோடிக்கு பர்ச்சஸ் பண்ணி 3,456 கோடிக்கு சேல் பண்ணி நெட்டாக 325 கோடிக்கு சேல் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய தகவல். இன்ட்ராடேக்கு நம்ம ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான சில பங்குகளை பற்றி பார்க்கலாம். ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நாம் கவனிக்க வேண்டியது ஐடிசி, அம்புஜம் சிமெண்ட், பவர் கிரிட், எல்டி, இன்ஃபி, ஹெச்டிஎஃப்சி, போச் லிமிடெட், பாரத் ஃபினான்ஸ், மேரிகோ, ஹிந்துஸ்தான் யூனிலீவர். லாங் பில்டப்பில் மொத்தம் 61 பங்குகள். அதில் கவனிக்க வேண்டியது பிசி ஜுவல்லர், சிப்லா, டிஹெச்எஃப்எல், அம்புஜம் சிமெண்ட், ஐடியா, அல்ட்ராடெக் சிமெண்ட், கேன்ஃபின் ஹோம், சோலா ஃபினான்ஸ், ரெப்கோ ஹோம், ஜிந்தால் ஸ்டீல். 75 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு கஜா செராமிக், எஸ்ஆர்எஃப், சிஇஎஸ்சி, அமராஜா பேட்டரி, அப்போலோ டயர், டாடா குளோபல், மைண்ட்ரீ,
டாடா எலெக்ஸி ஹெக்ஸைட் இன் இன்ஜினியரிங்ஸின் இந்த பங்குகள் ஷார்ட் கவரிங்கில் கவனிக்க வேண்டிய பங்குகள். ஷார்ட் பில்டப்பில் கான்கர், எம்சிஎக்ஸ், ஈக்விட்டாஸ், அதுக்கப்புறமா கேன் பேங்க், டைட்டன், கால்பால், பவர் கிரிட், பிஹெச்எல், குமின்சின், என்ஹெச்பிசி இந்த பங்குகள் எல்லாமே ஷார்ட் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். 43 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது அரவிந்த், டோரன் ஃபார்மா, ஸ்டார், பேங்க் ஆஃப் பரோடா, ஜி என்டர்டைன்மெண்ட், இண்டிகோ, எம்எஃப்எஸ்எல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், பேஜ் இன், மாருதி இந்த பங்குகள் எல்லாமே லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள். பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமான பங்குன்னு பார்த்தா அட்லஸ் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட் இந்தியா இன்ஃபர்டேஜ் ஃபண்ட் வந்து 1,29,000 செல் பண்ணியிருக்காங்க ஸ்டாக்ஸை. மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. அடுத்தது நியூஸஸ் இருக்கிற பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா என்ஐஐடி டெக்னாலஜிஸ், ஸோ இந்த பங்குக்கு முக்கியமான நியூஸ் இருக்குது. அடுத்தது லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க். லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டுட்டோம். இன்னும் டீட்டெயில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, நாளைக்கு அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ லக்ஷ்மி வில்லாஸ் பேங்க் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸோட மெர்ஜ் ஆக போகுது. இந்த தகவல் நாளைக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி வில்லாஸ்க்கும் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங்க்கும் ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், அதை எதிர்பார்க்கலாம். செஞ்சுரி டெக்னைல்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க பிர்லா வன்யா நியர் கல்யாண் மகாராஷ்டிரா. இது வந்து செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ்க்கு கவனிக்க வேண்டிய நியூஸு. முத்தூட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து இன்டீரியம் டிவிடெண்ட் கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2019 ஒரு ஸ்டாக்குக்கு 12 ரூபாய். இது முத்தூட் ஃபினான்ஸுக்கு கவனிக்க வேண்டிய நியூஸ். டோரன் ஃபார்மா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா தாக்ஸ் பிளான்ட் ரிசீவ் சர்டன் அப்சர்வேஷன் ஃப்ரம் யூஎஸ் எஃப்டிஏ. இது வந்து டோரன் ஃபார்மாவுக்கு ஒரு நல்ல நியூஸு. லூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து அக்யூட் பண்ணியிருக்காங்க அசட்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் பிசிபிஸ், அதாவது 22 கோடிக்கு மேலே லூமெக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ். இது வந்து லூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் கவனிக்க வேண்டிய நியூஸு. எடில்வைஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் ஐசிஆர்ஏ வந்து ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க A1+ ரேட்டிங். ஸோ இது வந்து ஒரு கமர்ஷியல் பேப்பர் ப்ரோக்ராம் ஆஃப் ருபீஸ் வந்து 6,350 crore அண்ட் ஷார்ட் டேர்ம் என்சிடிஸ் ஆஃப் ருபீஸ் 100 crore. இட் ஆல்சோ ரீஅஃபர்ம் the credit rating of AA2 the NCDs of 466 crore. இது வந்து ரெயில்வேஸ் ஃபினான்ஷியல் சர்வீஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ். ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக இம்பாக்ட் கொடுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ட்ரேடிங், அதாவது வெள்ளிக்கிழமை முடிவடைந்ததை வச்சு இப்போ சனி ஞாயிறு வந்து முக்கியமான நியூஸஸை வச்சு நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்தது பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தா அத்தானி பவர், DHFL, IDBI பேங்க், அதுக்கப்புறமா ஜெட் ஏர்வேஸ், ரிலையன்ஸ் பவர் இந்த பங்குகள் எல்லாமே நாளைய ட்ரேடிங்கில் பேன் பண்ணியிருக்கிற பங்குகள், அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. ஸோ நாளைக்கு இதில் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. மற்றபடி ஹை அட்டென்ஷன் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன சில முக்கிய பங்குகளை பற்றி பார்த்துடலாம். ஜஸ்டயல் என்எஸ்சி இண்டைசஸை பொறுத்த வரைக்கும் டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், JSW ஸ்டீல், வேதாந்தா, சிப்லா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 ஐடியா செல்லுலர், ஏபிபி இந்தியா, ஐசிஐசிஐ லம்பார்ட், எஸ்பிஐ லைஃப் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு மிட்கேப்பில் திவான் ஹவுசிங், பிசி ஜுவல்லர் கவனிக்க வேலாம். பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஓகே நம்ம மிட்கேப் பார்த்துடலாம். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக், சவுத் இந்தியன் பேங்க், அதுக்கப்புறமா ஜஸ்டைல் எல்லாமே கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு கவனிக்க வேண்டியது ஐடி செக்டரை பேங்க்கில் எதுவும் கொடுக்கல. ஸோ ஃபெடரல் பேங்க்கோ ஆர்பிஎல் பேங்க்கோ கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஐடியில் இன்ஃபிபிம், ஃபார்மாவில் சிப்லா, ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாபுல்ஸ் வெஞ்சர்ஸ், எடில்வைஸ் ஃபினான்ஸ் சர்வீஸ் எல்லாமே கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். ஸோ ஹீரோ மோட்டார் கம்பெனியை நம்ம கவனிக்கலாம். நிறைய பேர் வந்து இந்த சேல் வந்து எதிர்பார்த்தது ஒரு முக்கியமான நியூஸு. ஸோ அந்த நியூஸ் இம்பாக்ட் கொடுக்கலாம், அது பார்க்கலாம். பேங்க் செக்டரை பொறுத்த வரைக்கும் எதுவும் குறிப்பிடலை. ஸோ நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது 3 பங்குகள். ஒன்று டாடா மோட்டார்ஸ், இன்னொன்று டாடா ஸ்டீல், அப்புறம் ஹீரோ மோட்டார் கம்பெனி. டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு நியூஸ் வந்தது, அதை நம்ம உடனே அப்டேட் பண்ணியிருந்தோம். டாடா ஸ்டீலோட சேல் ரிப்போர்ட் நல்லாயிருக்கு, அதையும் அப்டேட் பண்ணியிருந்தோம். லக்ஷ்மி விலாஸ் பேங்க், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மெர்ஜ் ஆக போகுது, அதுவும் ஒரு நியூஸ். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே நாளைக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த பங்குகள் எல்லாம் நம்ம கவனம் செலுத்தலாம்.
ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்களாக இருக்குது. அதாவது முடிவடைந்த ட்ரேடிங்கை வச்சு நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகள். ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ க்ளோசிங்க்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்த்துடலாம். அதாவது குளோபல் வைஸில் நம்ம செக் பண்ண வேண்டியது 69.22 அப்படிங்கிற அளவில் 0.065 அப்படிங்கிற பாசிட்டிவ் 65 காசுகள் உயர்ந்து யூஎஸ்டி ஐஎன்ஓட வேல்யூ 69.22 அப்படிங்கிற நிலையில் இருக்குது. வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு, ஏஷியன் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவாக தான் போயிருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 6ஆம் தேதியோட ட்ரேடிங்கில் 23 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நிலை நாளை வரை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்கு சந்தை நாளைக்கு ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். ஸோ திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையோட தொடர்ச்சியாக 11,700 அப்படிங்கிற லெவலை நாளைக்கும் அச்சீவ் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் அதாவது வீக்லி கவனிக்க வேண்டிய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் நியூஸ் டேட்டாஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அந்த தகவல்களை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இருந்தாலும் அன்னன்னைக்கு நம்ம முக்கியமாக கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நாளைக்கு கவனிக்க வேண்டியது 8ஆம் தேதிக்கு வருண் பெவரேஜில் ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதுக்கப்புறமா ஓகே நாளைக்கு கவனிக்க வேண்டியது ஜிஓஜிஎல் கார்ப்பரேஷன் லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 2 நியூஸ் நாளைக்கு கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் கவனிக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாளைக்கு ட்ரேடிங்க்கு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.